8,94,264 பேர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி நிலையில் 8,18,743 மாணவர்கள் மொத்தமாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 91.55% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இது குறித்த விவரங்கள், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் சற்று முன் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் மற்ற பொதுத்தேர்வில் இருந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியிருக்கிறது. மொத்தம் 8,94,264 மாணாக்கர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியிருந்தார்கள். அதில் மாணவிகளினுடைய எண்ணிக்கை 4,47,061. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை 4,47,203. மொத்தமாக 8,94,264 மாணாக்கர்கள் எழுதிய இந்த பொதுத் தேர்வில் 8,18,743 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதாவது 91.55%. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 0.16% தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டுடன் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கடந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றவர்களுடைய அந்த எண்ணிக்கையை விட இந்த ஆண்டு 0.16% 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களினுடைய தேர்ச்சி விகிதம் அதிகரித்திருக்கிறது. பொதுத் தேர்வு எழுதிய மாணவியரினுடைய எண்ணிக்கையில 4,22,591 மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இது மாணவிகளுடைய தேர்ச்சி விகிதத்தை அதிகமாக காட்டுகிறது. குறிப்பாக 94.53% மாணவிகள் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் தேர்வு எழுதிய 4,47,203 மாணவர்களில் 3,96,152 மாணவர்களே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் 88.58% உள்ளது. வழக்கம் போல மாணவிகளினுடைய தேர்ச்சி விகிதத்தை விட மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் குறைவாக இருக்கிறது. குறிப்பாக மாணவர்களை விட 5.95% மாணவியர் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்று இந்த தேர்வு முடிவுடைய அந்த புள்ளி விவரங்கள் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக மாணவிகளினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதாவது இந்த பொதுத் தேர்வு எழுதும் பொழுது 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மாணவர்களின் எண்ணிக்கையை விட மாணவிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதன் காரணமாக மாணவிகளுடைய தேர்ச்சி விகிதம் அதிகம் வரும். அவருடைய தேர்ச்சி விகிதத்தின் உடைய அந்த புள்ளி விவரங்கள் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கையும் மாணவிகளின் எண்ணிக்கையும் ஏறக்குறைய சமமாக இருக்கிறது. மாணவியரின் எண்ணிக்கை 4,47,061, மாணவர்களின் எண்ணிக்கை 4,47,603. வெறும் மாணவிகளை விட மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாகத்தான் இருக்கிறது. தேர்வு எழுதியதில் கிட்டத்தட்ட 150 மாணவர்கள் மாணவிகளுடைய அதிகமாக தேர்வு எதிர்கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் 88.58% இருக்கிறது. மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் 94.53% இருக்கிறது. இது வழக்கம் போல மாணவிகளுடைய தேர்ச்சி விகிதம் மாணவர்களை விட 5.95% அதிகமாக உள்ளதாக இந்த புள்ளி விவரங்கள் காட்டுகிறது. கடந்த April 2023 பொதுத் தேர்வுல மொத்தம் 9,11,320 மாணவர்கள் தேர்வு எழுதினாங்க. அதுல 8,35,614 மாணவர்கள் தேர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. கடந்த ஆண்டு 91.39% தேர்ச்சி விகிதம், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுடைய மொத்த தேர்ச்சி விகிதம் என்பது 91.39%. இந்த ஆண்டு மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் என்பது 91.55%. இதை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மாணவர்களுடைய அந்த தேர்ச்சி விகிதம் என்பது இந்த முறை அதிகமாக இருக்கிறது.